அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கொள்ளு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த கொள்ளு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உடல் எடையை குறைக்கிறதுல மிக சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்று தான் இந்த கொள்ளு. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடையை குறைக்கிறதுல முக்கியமான உணவாக இந்த கொள்ளு பயன்படுது. கொள்ளை நன்றாக பொடி செஞ்சுட்டு அதை தினமுமே காலையில் ஹாட் வாட்டரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா சீக்கிரமாக நம்மளுடைய உடலில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சிட்டு நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும், நம்மளுடைய பாடி கட்டுக்கோப்பாக இருக்கும். ஜுரம் ஜலதோஷம் நீங்கிறதுக்கு இந்த கொள்ளு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்த்துடலாம். சீசன் மாறும் பொழுது, சம்மர்லேருந்து வின்டர் சீசனுக்கு மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து மழை வர ஆரம்பிக்கும், பனி வரும். அந்த மாதிரி டைமில் கோல்டு, காஃபு, ஃபீவர் இது எல்லாமே வரும். மனிதர்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது இந்த மாதிரியான ஜுரமும் வரும். இப்படிப்பட்ட சமயத்தில் கொள்ளு ரசம் நம்ம செஞ்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு அதை சாப்பிட்டோன்னா சீக்கிரமாக இந்த வைரல் ஃபீவர் எல்லாமே சரியாயிடும், ஜலதோஷம் சரியாயிடும். கொள்ளு கண்களில் ஏற்படுகின்ற நோயை எப்படி குணப்படுத்துது அப்படின்னு பார்த்துடலாம். மெட்ராஸை அப்படின்னு சொல்லுறோம் இல்லையா, இந்த மெட்ராஸை எல்லாருக்குமே அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்திருக்கும். இந்த மெட்ராஸை வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கண்கள் வந்து ரெட் ஆகிடும். கண் ரெண்டு ரெப்பையுமே வந்து ஏதோ கம்மு போட்டு ஒட்டின மாதிரி நல்லா ஒட்டிக்கும், அதை திறக்கவே முடியாது. கஷ்டப்பட்டு தண்ணி போட்டு நம்ம திறப்போம். அதே மாதிரி அந்த எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு மூணு நாலு நாள் ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி கண் எரிச்சல், கண் மெட்ராஸை இந்த மாதிரி எல்லாம் வர்ற டைமில் முன்னாடி நாளே நைட்டு அந்த கொள்ளு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச கொள்ளு தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் நம்ம பொதுவாகவே மெட்ராஸை வந்துச்சுன்னா வெறும் தண்ணியில் துடைப்போம். அதை விட அந்த கொள்ளு ஊற வச்ச தண்ணியில் நம்ம வந்து கண்களில் துடைச்சி விட்டோன்னா சீக்கிரமாக நம்மளுடைய கண் வலி சரியாயிடும், கண் எரிச்சல் நீங்கும். அதே மாதிரி கண்களில் கட்டி வருது இல்லையா, அந்த கட்டிகள் எல்லாமே கூட கரைஞ்சிரும். சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த கொள்ளு எப்படி உதவுதுன்னு பார்த்துடலாம். நம்ம சாப்பிட்ற உணவில் சர்க்கரையுடைய அளவு கால்குலேட் பண்ணுறது கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது தான். இதோடைய அளவு அதிகமாயிடுச்சுன்னா நம்மளோட உடலில் இரத்த அளவு அதிகரிக்கும். இந்த நம்மளுடைய உடலில் இரத்தத்துடைய அளவு கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கொள்ளு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. கொள்ளுல என்னெல்லாம் பயன்கள் இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ நாம் பார்த்துருக்கோம்.